அமைச்சர் கே என் நேருவோட மகன் அப்படிங்கிற ஒரு அடையாளம் இப்போ இருக்குது. இன்றைக்கி தலைவர் அதை பற்றியே பதில் சொல்லியிருக்காங்க. திமுக என்றும் மாம்பெரும் குடும்பத்திலிருந்து தான் ஒருவர் உறுப்பினராக தேர்ந்தெடுத்தோடுமே தவிர. உங்கள் சத்யாவில் எங்கும் கிடைக்காத விலையில் iPhone 13 இப்போது வரும் ரூபாய் 47,990 மட்டுமே. இச்சலுகை மார்ச் 22, 23, 24 மட்டுமே. உங்கள் சத்யா. பெரம்பலூர் தொகுதியை நீங்க தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? அங்க போட்டிடுறதுக்கான நீங்க விருப்ப மனு கொடுத்ததுக்கான காரணம் என்ன? பெரம்பலூர் தொகுதியில் தான் நான் பிறந்த ஊர். கணக்கிலூர் இருக்கு. கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம நலன் பெறணும், நலன் பெற செய்ய நம்ம ஒரு கருவியாக இருக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை. அது வந்து எம்பி ஆகாமல கூட செய்யலாம்ல? தாராளமாக செய்யலாம். ஆனால் எம்பியாக இருந்து இன்னொன்று கண்டிப்பாக நல்லா செய்ய முடியும். நான் ஒரு சாதாரண மனிதனாக இருந்து ஒரு சென்ற முறை உதயசூரியன் சின்னத்திலே நின்று வெற்றி பெற்றார் பாரிவேந்தர். அவர் ஏன் அதை செய்யலை அப்போ? அதாவதுங்க, பாரிவேந்தர் பற்றி அவர் என்ன செய்யலை? இப்போ ஒரு 4 முனை போட்டியாக இது இருக்க போகுது. சவால்கள் அதிகமாக இருக்கிறதுங்கிறது வந்து இது ஒரு மாயையாக தான் நான் நினைக்கிறேன். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எங்கள் மனசில் இருக்குது. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திமுகவின் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு கே என் அருண்நேரு அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வேட்பாளர் பட்டியலை அறிவித்தார் நாடாளுமன்ற தேர்தலுக்காக. அதில் உங்கள் பேர் சொன்னதும் அரங்கம் கொஞ்சம் அதிகமாகவே அதிர்ந்தது. இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 11 பேர் புதியவர்கள் களம் காண்றாங்க. அந்த புதியவர்களை நீங்களும் ஒருத்தர், எப்படி உணர்றீங்க? இது ஒரு பெரிய பொறுப்பு அப்படின்னு தான் வந்து உணர்கிறேன். ஏன்னா என்னை போல் பல திமுக தொண்டர்கள் இருக்காங்க. என்னை போல் மிகவும் அறிவான, மிகவும் ஆற்றல் மிகு தொண்டராக இருக்காங்க. தலைவர் சொன்ன மாதிரி அந்தந்த தொகுதிக்கு யாரால் அதிக நன்மை ஈட்டுத்தர முடியுமோ அவங்கள தான் வேட்பாளராக அறிவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் என்னை நம்பி இப்படி ஒரு பெரிய பொறுப்பை வந்து கொடுத்துருக்காங்க தலைவர். அந்த பொறுப்பு உணர்ச்சியோடு இந்த மக்களுக்கு, இந்த மக்கள் அரசாங்கம் செய்கிற நல்ல விஷயத்தை வந்து மக்களுக்கு எடுத்து சென்று மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறது என்னோடய எண்ணமாக இங்கே இருக்கும். இது ஒரு ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. கிடைச்ச இந்த வாய்ப்பை ஒழுங்காக பயன்படுத்தி மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இருக்குது. அமைச்சர் கே என் நேருவோட மகன் அப்படிங்கிற ஒரு அடையாளம் இப்போ இருக்குது. திரு கே என் நேரு அவரின் தந்தை. அதை அவர் வந்து அமைத்து வந்த அடித்தளம் என்ன, என்னோட படிப்புக்கும் என்னோட திறமைக்கும் அவர் கொடுத்த ஒரு அடித்தளமாக தான் இதை கருதுகிறேன். அவரோட உழைப்பிலிருந்து இன்னும் என்ன நல்லது பண்ண முடியும், மக்களுக்கு இன்னும் என்ன மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்கிறதே ஒரு தளமாக தான் நான் நினச்சி நான் பண்ணுறேன். அதுதான் உண்மையும் கூட. பெரம்பலூர் தொகுதியை நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? அங்கே போட்டிடுறதுக்கான நீங்கள் விருப்ப மனு கொடுத்ததுக்கான காரணம் என்ன? பெரம்பலூர் தொகுதியில் தான் நான் பிறந்த ஊர். கணக்கிலூர் இருக்குது. அதனால் நான் சின்ன வயசுலேருந்து அந்த எங்களுக்கு தெரிஞ்சவங்க, கட்சிக்காரங்க, எங்களுக்கு உண்டான தொழில் முனைவோர், ஏகப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட மக்கள்லையும் நாங்கள் பழகி வந்திருக்கோம். அதனால் அந்த தொகுதி வந்து எனக்கு ஓரளவு தெரிஞ்ச தொகுதி, ஓரளவுக்கு நான் வேலை செஞ்சுருக்க தொகுதி. அதையும் தாண்டி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யப்பட வேண்டிய ஒரு தொகுதியாக அதை பார்க்குறேன். என்னோடய அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்ச தொழில் விஷயத்துலேயும் சரி, படிப்பு விஷயத்துலேயும் சரி, இன்னும் நிறைய செய்ய முடியுங்கிற ஒரு கட்டத்தில் பெரம்பலூர் இருக்குது. அதனால் என் உழைப்பு வந்து அந்த இடத்துல இன்னும் நல்ல வேலைகள் செய்ய வேண்டும், செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையில் தான் பெரம்பலூர் நான் தேர்ந்தெடுத்தேன். சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போதும் ஒரு பெரிய சர்ச்சை விமர்சனம் வந்தது. இப்போ இந்த முறை நீங்கள் உங்கள் பேர் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. வாரிசுன்றதுனால ரொம்ப எளிமையாக அது கிடச்சிருது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி தலைவர் அதை பற்றியே பதில் சொல்லியிருக்காங்க. திமுக என்றும் மாம்பெரும் குடும்பத்திலிருந்து தான் ஒருவர் உறுப்பினராக தேர்ந்தெடுத்தோடுமே தவிர, இவரின் மகன், இவரது உறவினர் என்ற ஒரு விஷயத்தில் இந்த வேட்பாளர் வந்து தேர்வு செய்யவில்லை என்று தலைவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி நாங்கள் எந்த ஒரு வேட்பாளருக்கும் வரக்கூடிய வேலை பளுவும் சரி,
ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சரி கஷ்ட நஷ்டங்களும் சரி எங்களுக்கும் அதே தான். இதில் ஒன்றும் மாற்றம் இருக்க போகிறதில்ல. அதில் எப்படி சமாளித்து அந்த ஒரு ஒரு விஷயத்துலேயும் வந்து இன்றைக்கி இன்றைய காலகட்டத்தில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சண்டை போட்டு தான் நிறைய விஷயம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுதான் நம்மளுக்கு ஒரு ஒரு முன்னோடியாக இருக்கணும், ஒரு உன்னதமான விஷயமாக இருக்கணுமே தவிர எங்கேருந்து வந்தார் எந்த ஊர்லேருந்து வந்திருக்காருங்கிற விஷயம் வந்து இந்த இடத்துல பொருந்தாதுங்கிறது என்னோட நம்பிக்கை. இப்போ எனக்குன்னு ரெண்டு மூணு அனுபவம் இருக்குது, ரெண்டு மூணு விஷயத்தில் அனுபவம் இருக்குது. ஒன்று வந்து தொழில் சார்ந்த அனுபவம் எனக்கு உண்டு. படித்து வந்ததுலேருந்து நான் போஸ்ட் கிராஜுவேட் அமெரிக்காவில் தான் பண்ணேன், வேலை செஞ்சதும் அங்கே தான் வேலை செஞ்சுருக்கேன். அங்கேருந்து கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து இந்தியாவிலும் வந்து நாங்கள் வந்து செயலாற்றம் பண்ணியிருக்கோம், எங்கள் தொழிலையும் பண்ணியிருக்கோம், இல்லை எங்களோட நண்பர்களின் தொழிலும் சொல்லி கொடுத்து பண்ணியிருக்கோம், இல்லை என்ன தேவைகள் என்றது தெரியும். அது ஒரு பாகம். ரெண்டாவது பாகம் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அரசியலும் அரசியல் சார்ந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம். அதில் வந்து ஒரு பொதுமக்களுக்கு வந்து என்ன மாதிரி பூர்த்தி செய்ய முடியும், என்ன மாதிரி தேவைகள் அவங்க கேட்குறாங்க, அதை வந்து எந்த மாதிரி மக்களுக்கு அதன் நலன் பெற முடியும் என்ற ஒரு ஒரு புரிதல் எங்களுக்கு வந்து உண்டு. அது எங்கள் அப்பாக்கிட்டருந்து கற்றுக்கிட்டோம், அப்பா பார்க்க வர மக்கள்கிட்டருந்தும் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். மூணாவதாக இருக்கிற விஷயம் வந்து இந்த ஊருக்கும் இந்த நாட்டுக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம நலன் பெறணும், நலன் பெற செய்ய நம்ம ஒரு கருவியாக இருக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை. அது வந்து எம்பி ஆகாமல் கூட செய்யலாம்ல, தாராளமாக செய்யலாம். ஆனால் எம்பியாக இருந்து இன்னொன்று கண்டிப்பாக நல்லா செய்ய முடியும். நான் ஒரு சாதாரண மனிதனாக இருந்து ஒரு ஒரு ரயில்வே திட்டம் கொண்டு வாங்க அப்படின்னு நான் கொடுக்குற ஒரு ஒரு ரிக்வெஸ்ட்டுக்கும் ஒரு எம்பியாக இருந்து எனக்கு கொடுக்குற ரிக்வெஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி ஒரு எம்பியாக இருந்தால் அந்த தொகுதிக்கு கண்டிப்பாக இன்னும் வேகமாக நீங்கள் நல்லது செய்ய முடியும். மத்திய அரசாங்கத்தில் உள்ள எந்த ஒரு துறையோ எந்த ஒரு துறை சார்ந்த அதிகாரிகளையோ உடனடியாக தொடர்பு கொண்டு இந்த தொகுதிக்கு இந்த தேவை இருக்கிறதுங்கிற விஷயத்தை நம்மளால் கொண்டு செய்ய முடியும். சாதாரண மனிதனாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், இன்னும் செயலாக்குறதுக்கு இன்னும் நேரம் ஆகும். அதனால் ஒரு எம்பியாக இருக்கிறதுங்கிறது அது கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல விஷயம், தொகுதிக்கு நல்லது பண்ண முடியுங்கிறது ஒரு ஒரு நம்பிக்கை. மிகவும் இல்லை நல்லது பண்ணுறதுனா என்ன என்ன இப்போ பல தரப்பட்ட திட்டங்கள். நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேங்களே, இப்போ வந்து துறையூர் தொகுதியிலையும் முசிறி தொகுதியிலையும் அரசு கல்லூரி வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. அது வந்து இப்போ நாங்கள் எம்பியாக இருக்கிறதுனாலையும் அரசாங்கம் இங்கே திமுக அரசாங்கம் இருக்கிறதுனாலையும் எங்களால் மிக விரைவிலே அதை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு வந்து நிறைய விஷயங்கள் அதனால் பண்ண முடியுங்கிறது நம்பிக்கை. அது ப்ராக்டிக்கலும் கூட, அரசாங்கத்தில் திமுக அரசாங்கம் இங்கே இருக்கிறதுனாலையும் மக்கள் தேவைகளை நாங்கள் அங்கே கிரவுண்டில் இருக்கிறதுனாலையும் ஒரு எம்பியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பண்ண முடியுங்கிற ஒரு ஒரு இப்போ சென்ற முறை உதயசூரி சின்னத்திலே நின்று வெற்றி பெற்றார் பாரிவேந்தர், அவர் ஏன் அதை செய்யலை அப்போ? அதாவதுங்க, பாரிவேந்தர் பற்றி அவர் என்ன செய்யலை அப்படிங்கிற விவாதம் இங்கே இல்லாமல் நம் இந்த திமுக அரசாங்கம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது என்கிற நோக்கில்தான் போகணும்னு நான் அந்த பயணத்தில் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன செய்யலைங்கிறது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். போஸ்ட்மார்ட்டம் பற்றி பேசி ஒன்றும் இந்த இந்த சப்ஜெக்ட்டுக்கு போஸ்ட்மார்ட்டம் தேவையில்லைங்கிறது என்னோட ஒரு ஒரு நம்பிக்கை, என்னோட ஒரு ஒரு தாட் ப்ராசஸ். இதில் வந்து திமுக அரசாங்கம் மூணு வருஷத்தில் பலதரப்பட்ட மக்களுக்கு ரீச் ஆகியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து லேடிஸாக இருக்கட்டும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உணவு திட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் நடக்கிற இதில் கண்டிப்பாக இதுவும் நடக்க முடியும், நடத்தி காட்ட முடியுங்கிற நம்பிக்கை வந்து இருக்குது. அதை பற்றி நான் பேசணும்னு விரும்புகிறேன். அதை பற்றி தான் வந்து இந்த இந்த தேர்தலில் பேச போகிறதும் அதை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். சென்ற தேர்தலில் 2019 தேர்தலில் திமுக ஆட்சியில் இல்லை, ஆனால் இப்போ மாநிலத்தில் திமுக ஆட்சியில் இருக்குது. ஆட்சியில் இருக்கும்போது மக்களுக்கான அதிருப்திகளும் இருக்குது, பல போராட்டங்கள் நடக்குது, அரசு ஊழியர்கள் போராட்டம், போக்குவரத்துறை ஊழியர்கள் போராட்டம் அப்படின்னு, மகளிருக்கான 1000 ரூபாய் உரிமை தொகை கூட எல்லாருக்கும் கொடுக்கல அப்படிங்கிற விமர்சனம்லாம் கூட வருது. அதை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? இந்த அரசாங்கத்தில் வந்து டிஸ்கண்டென்ட் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு சில நபர்கள் கிளப்பிவிடும் ஒரு ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து எந்த ஒரு ஒரு மக்களையும் எந்த ஒரு ஒரு வகுப்பினரையும் தனியாக பிரித்து பார்த்து வேலை செய்யும் அரசாங்கமாக இது இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முன்னோட்டகமாக எடுத்து இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், இல்லை பீப்புள் பெனிஃபிட்டாக இருக்கட்டும், இது செய்கிறாங்க. இதில்
எந்த ஒரு 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 ஸ்டேட்டோட வளர்ச்சியும் பார்த்திங்கன்னா மக்களோட வளர்ச்சிங்கிறது தான், மக்களோட வளர்ச்சி வந்து இருக்கணும். அதாவது தொழில் நல்லா இருக்கணும், வீடு நல்லா இருக்கும், வாகனம் வண்டி வாகனம் நல்லா இருக்கணும், ஒரு எக்கானமியாக நல்லா இருக்கணும், எல்லா விஷயத்துலையும் நல்லா இருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ், இந்த ஸ்டேட்டில் வர இண்டஸ்ட்ரீஸ். அவர் திரு மோடி அவர்கள் பிரதம மந்திரியாக இருக்கிறதுனாலையும் குஜராத் வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு அதை பிடிச்சி திருப்பி அங்கே கூட்டு போய் தான் அங்கே வைக்கிறாங்க. ஏன்னா அதோடய சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே கிடையாது. இங்கே வந்து லா அண்ட் ஆர்டராக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், ட்ரெயின்டு மேன் பவர் அதுவாக இருக்கட்டும், அது மாதிரி எல்லா விஷயத்துலேயும் வந்து தமிழ்நாடு வந்து முன்னோடியாக தான் இருக்குது. அவரையும் தாண்டி இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து அதிக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. நீங்கள் வந்து சரி ஒரு தரப்பான கார் ஃபேக்ட்ரி மட்டும்தான் வருது, வேறு யாருக்கும் வேலை வாய்ப்பு இல்லைங்கிற சொல்ல முடியாது. சாஃப்ட்வேர் வராங்க, கார் ஃபேக்ட்ரிஸ் வராங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபேக்ட்ரிஸ் வராங்க, சிலிக்கான் மேனுஃபேக்சரிங் வராங்க, டயர் ஃபேக்ட்ரிஸ் வராங்க. ஸோ எல்லா வகுப்பினருக்கும் எல்லா வகையான வேலையும் இங்கே உருவாக்குறது இந்த ஸ்டேட்டில் தான் அது நடக்க முடியும், நடந்துகிட்ருக்கு. இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க, அதிமுக ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சியும் இருக்குது. இப்போ ஒரு நான்கு முனை போட்டியாக இது இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கான சவால்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சவால்கள் அதிகமாக இருக்கிறதுங்கிறது வந்து இது ஒரு மாயையாக தான் நான் நினைக்கிறேன். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எங்கள் மனசில் இருக்குது. இந்த மூன்றாண்டு காலம் தலைவர் ஆட்சியில் என்னென்ன நல்லது மக்களுக்கு நடந்ததோ அதை மட்டும்தான் நாங்கள் எடுத்து சொல்லி ஓட்டு கேட்க போகிறோம். எந்த முனையில் யார் இருக்காங்கிறது இந்த தேர்தலில் ஒரு விஷயமாக இருக்காதுங்கிறது மக்கள்கிட்டருந்து நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. இல்லை பாஜக தமிழ்நாட்டில் வளரலங்கிறீங்களா? எலெக்ஷன் முடிஞ்சு தான் அது தெரியுங்க. ஆனால் அவங்க வளர்றது வளரலங்கிறது வந்து வாட்ஸ்அப்பில் தான் இருக்காங்க. மக்களில் வந்து அடிப்படை விஷயத்தில் திமுக தொண்டர்கள் தான் இருந்து வேலை செய்கிறாங்க. அவங்கள பற்றி இல்லை வெவ்வேறு யார் பற்றியும் நான் சொல்லணும்னு இங்கே இந்த இடத்துல வந்து எங்கள் தலைவர் என்ன நல்லது பண்ணியிருக்காங்கிறத சொல்கிறது தான் நாங்கள் வந்து வேலையாக வச்சுருக்கோமே ஒழிய அவரை பற்றி இவர் செஞ்சிட்டார் இவர் செய்யலைங்கிற விஷயமே நாங்கள் சொல்கிறதுக்கு இங்கே வேலையே இல்லை இந்த தேர்தலில். உங்கள் தந்தை அமைச்சர் கே நேரு அவர் வந்து ரொம்ப 27 ஆண்டு காலமாக திருச்சி மாவட்ட செயலராக இருக்கிறாரு. ரொம்ப நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் அவருடையது. கலைஞர் தொடங்கி ஸ்டாலின் இன்னைக்கு உதயநிதி வரைக்கும் அரசியல் களத்தில் இருக்கார். கிரவுண்ட் லெவலில் அவர் வந்து எந்த அளவுக்கு வேகமாக செயல்படுவார், இப்போ மழை வெள்ளமாக இருக்கட்டும், ஒரு மாநாடாக இருக்கட்டும் அப்படின்றதெல்லாம் எல்லோரும் பார்த்துக்கிறாங்க, திமுகவினர் அதை உணர்வாங்க. அவர்கிட்ட நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்க? முதல்ல வந்து அந்த ஒரு 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 வேலைன்னு வந்துட்டால் அது வந்து ஒரு தீயாக வேலை பார்க்குறது. அவர் மாதிரி அவர்கிட்டருந்து அவர் மாதிரி செய்ய முடியாதனால என்னோட முழு முயற்சி அதில் இருக்கும். ஒன்று இன்னொன்று வந்து அந்த ஒரு விஷயத்தில் இறங்கிட்டால் வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக அந்த விஷயத்தை பண்ணுவாங்க. எவ்வளோ சவால்கள் வந்தாலும் எல்லாத்தையும் அரவணைத்து அந்த வேலை முடியும் வரை அங்கேயே இருந்து எல்லாத்துக்கும் வெற்றி பெற வைக்கிற அவரோட குணம் வந்து நாங்கள் இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அவரோட அனுபவத்தில் பொறுமையும் ஜாஸ்தி, நிறைய கோவப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் ரொம்ப பொறுமையாக நிறைய விஷயங்கள் அவர் கையாண்டிருக்காரு. அதுவும் நான் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி சொல்கிறதுல, ஆனால் அதில் வந்து ஒரு வேலைன்னு வந்துட்டால் அந்த ஒரு வேகம் வருதுங்கிறது நான் இன்னும் கற்றுக்கணும். நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு. தேங்க்யூ. மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.